பாக்ஸர் என்ஜின்ஸ், இதை வந்து ஃப்ளாட் என்ஜின்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த என்ஜினுக்கு வந்து இந்த நேம் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு பாக்ஸரோட பஞ்ச் மாரி இந்த என்ஜின் வந்து ஒர்க் ஆகிறதுனால இதை வந்து பாக்ஸர் என்ஜின் சொல்கிறாங்க. இந்த என்ஜினை வந்து பிஎம்டபிள்யூ மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து ரொம்ப காலமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த என்ஜினில் வந்து சென்டராக வந்து கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்டோட ஹரிசாண்டல் பிளேனில் வந்து ஆப்போசிட் சைடில் ரெண்டு சிலிண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க பிஸ்டன் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். மூவ் ஆகி அந்த கிராங்க் ஷாஃப்டை வந்து ரொட்டேட் பண்ணும். நார்மலாக இன்லைன் என்ஜின்ஸ்லாம் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வெர்டிகல் பிளேனில் தான் வந்து இந்த சிலிண்டர்ஸை பொருத்திருப்பாங்க. சிலிண்டர்ஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த என்ஜினோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதே போல் இந்த என்ஜினோட பார்ட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டல் பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த என்ஜினோட வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாக இந்த என்ஜின் வந்து ரன் ஆகும்.